வணக்கம்யா, என் பேர் லக்ஷ்மண், திருநெல்வேலியிலேருந்து வரேன். 2018 ஒரு நாள் எனக்கு லேசாக தலை சுத்தல் மாதிரி வந்துச்சு. கூகுளில் நைட்டு ஆராய்ச்சி பண்ணால் அவன் ஹார்ட் அட்டாக்கு கேன்சர் வரைக்கும் விட்டான். நைட்டெல்லாம் ஒரே நெகட்டிவ் தாட்ஸு. அதிலிருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா மரண பயம் வந்துருச்சு. அந்த தாட்லேருந்து என்னால் வெளியே வரவே முடியலை. தாட் வந்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான், நீ போயிடுவே, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், அது வந்துடும், இந்த வியாதி வந்துடும், அப்படி மரண பயத்துலேருந்து அந்த மாதிரி தாட்டு, நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வரவே முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ அதிலேருந்து வெளியே வந்து ரிலாக்ஸேஷன் ஆகி மகரிஷி உடற்பயிற்சி பண்ணி பிரம்மணியான பயிற்சி வரைக்கும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு பித்து பிடிச்சிரும்னு ஒரு தாட் வருது. குண்டலினி யோகம் பண்ணால் அப்போ அதே மாதிரி ஒரு இதில் படிக்கிறேன், குண்டலினி யோகம் பண்ணி ஒருத்தனுக்கு வந்து அரலூஸ் ஆகிட்டான், அந்த மாதிரி மென்டலைட்டாங்கிற இது கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு பயம். நம்ம வேறு பண்ணிட்டோமே, இப்போ இந்த மாதிரி எதுவும் ஆயிருமா? உண்மை அந்த தாட்டு வந்து அவ்வளோ, அது வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ வேதனை, அதுலேருந்து வெளியே வர முடியல. நெகட்டிவ் தாட்னா நெகட்டிவ் தாட், ஒரு வேளை உங்களால் பார்க்கவே முடியாது, இந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கும். தாட்டோட தான் நம்ம தான் போராடுவோமே, சரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் போட்டு பார்ப்போம், நம்ம பாசிட்டிவாக நினச்சி பார்ப்போம், நம்ம நல்லா இருக்கிற மாதிரி அப்படியும் பண்ணி பார்த்து. அப்புறம் யூடியூப்பில் ஐயாவோட வீடியோ கிடச்சிது, அதை அலசி அலசி ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி ஒவ்வொரு வீடியோவாக கேட்கும் போது தாட் அண்ட் திங்கிங் அது வந்து ஒரு சாதாரண இதே கிடையாது. தாட் அண்ட் திங்கிங் வந்து அதிலிருந்து தான் என்னால் வெளியே வரவே முடிஞ்சது. அது பார்க்க அவ்வளோ எளிமையாக இருக்குது, அது வந்து பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த மனோலயம், மனோநாசம் இதெல்லாம், அதுக்கப்புறம் ஒரு கில்ட்டு இருந்துச்சு எனக்கு. ஒரு நிமிஷம் கூட இருந்தது, அது எப்படி சொல்கிறது, என்னோடய மாமனார், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. மாமனாருக்கும் எனக்கும் கொஞ்சம் ஆகலை. அவர் என்னை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணதுலேருந்து எனக்கு அவர் மேலே கோபம். அவர் என் மச்சான், அவர் இன்சல்ட் பண்ணாருன்ட்டுன்னு எனக்கு அவர் மேலே கோபம். கோபம் வந்தால் தான் நமக்கு தான் தெரியும், நம்ம தான் திட்டுவோமே, வீட்டில் திட்டுறது வைக்கிறது, அவர் செத்துறணும் அந்த மாதிரிலாம் நான் திட்டிட்டேன். அதே மாதிரி ஒரு ஒரு வருஷம் கழித்து அதிலேருந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து அவர் தவறிட்டார். இப்போ எனக்கு அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியே எமோஷன் ஆகுது. அது வந்து இப்போ நாளைக்கு வைஃபும் வீட்டில் சண்டை வரும்போது நீங்கள் சொல்லி தான் இதாகிட்டாங்க, அதுலேருந்து வெளியே வர முடியலையா, அப்படி ஒரு எமோஷன் ஆகுது. குற்ற உணர்வுலேருந்து வெளியே வர முடியல, அது இந்த மாதிரி எமோஷன் ஆகிட்டான்னு சொன்னால் வெளியே வர முடியாது என்னால். வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது சரி போவோம், சரி நம்ம செத்துருவோமா, நம்ம செத்தாவது சூசைட் பண்ணிடுவோமா, அந்த அளவுக்குலாம் தாட் வந்துடும். ஏன்னா அந்த குற்ற உணர்வு வந்து அது வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு வேளையும் நடக்காது. நான் எப்படி தான் ப்ரூவ் பண்ணேன் என் ஒய்ஃப்க்கு, நம்ம வந்து மேலோட்டமாக வாயிலேருந்து திட்டோம், மனசார நம்ம நினைக்கல அப்படி நடக்கணும்னு நடந்துருச்சு. அப்புறம் ஐயா தான் குற்ற உணர்வை பற்றி எந்த மகானுமே அவ்வளோ பேசினதே இல்லை. ஐயா தான் குற்ற உணர்வை பற்றி அந்த நான் யார், நான் யாரை உண்மையிலேயே நீங்கள் உள்ளே வாங்கி கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கடுத்து நான் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டேன், இப்போ எனக்கு குற்ற உணர்வுலாம் கிடையாது. இப்போ எஸ்என்எஸ் வேலை செஞ்சது ஐயா சொல்கிற மாதிரி பிஎஸ்என்எஸ் பார்த்துக்கும், நம்ம சிஸ்டம் அது. டெய்லி ஜூம் மீட்டிங்கு, 3 வருஷமாக இங்கே வர முடியல கேம்ப்பு, இந்த லாக்டவுன்னால் என்னால் வர முடியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். ஐயாவே ஒரு 2 வாரம் முன்னாடி தான் திருநெல்வேலி ஐயா வந்தனால ஃபஸ்ட் டைம் ஐயாவை பார்த்துருக்கேன். நேர்லேயே பார்க்கல, ஆனால் போகணும், போய் பார்க்கணும். அதாவது எல்லோரும் செலிப்ரிட்டியை தான் கொண்டாடுவாங்க பெருசாக, எனக்கு இவங்க தான் செலிப்ரிட்டி, அதுக்கும் மேலே. அதுக்கப்புறம் நான் இப்போ ரிலாக்ஸேஷன் ஆகிட்டேன், எனக்கு மனசை பற்றி ஒரு டவுட்டே கிடையாது, நான் ஞானி தான். இப்போவும் எனக்கு பிரச்சனை வரும், பயம் வரும். இப்போ சேலம் கிளம்பி வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி பிபி ஷூட் ஆயிடுச்சு, பிபி ஷூட் ஆயிடுச்சு. எதனால் ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரில. 10 நாளாக கடையில் நான் தான் ஒரு ஆள் இருந்தேன். அப்போ 140+ இருக்குது தம்பி அப்படின்னாங்க. செக் பண்ணிட்டு போகலாமா, 8 மணிக்கு எனக்கு ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து. சரி ஒரு 7 மணி கிளினிக்கில் போய் ஏதாவது ஒரு 2 நாள் டேப்லெட்டாக வாங்கிட்டு வந்துடுவோம், முகாமல் அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்ததுன்னே அவங்க டேப்லெட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, டாக்டர் இல்லை காலையிலே. சரி நீங்கள் வந்து சேலம் இறங்கினோடனே அங்கே முத்துக்குமார் டாக்டர் இருந்தார், நீங்களே பாருங்கள். அவர் கொஞ்சம் பிபி இருக்குது, 144/96 இருக்குது, உங்களுக்கு ரொம்ப முடியல நடுக்கமாக இருக்குன்னா ஒரு இசிஜி எடுங்கன்னு சொல்லி இசிஜி எடுத்து, சரி கூட ஒரு 2 நாள் டேப்லெட்டும் எடுத்துகிட்டு முகாமே எனக்கு அட்டன் பண்ணியே ஆகணும், டேப்லெட் போட்டால் இருந்துருவோம். முகாம் மெயினாக அட்டன் பண்ணதுக்கு ஏன், இப்போ நான் அடுத்த மாதம் கூட வந்திருப்பேன், இவ்வளோ இது ஏன் எடுத்தேன்னா, என்னோடய மச்சானுக்கு டிப்ரெஷனில் போயிட்டார் ஊடால்.
அவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா சூசைட் அட்டம்ப்டே பண்ணுறாரு. எனக்காக சூசைட் பண்ணலாமான்னு தாட் வந்து பயந்து நம்ம விட்டுட்டோம். அவர் அட்டம்ப்டே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கூட நான் ஒரு 10 நாள் கரெக்டாக பொங்கல்லேருந்து 5 நாள் கழித்து 10 நாள் அவர் கூட மதுரையில் இருந்து ஐயாவோட புரிதல் அப்படி உள்ளே இறக்கி தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன, நான் யாருனா என்ன, அந்த பிஎஸ்என்எஸ் கடைக்கு போனால் அவருக்கு பயம் வந்துடும், பேத்ரூம் எஸ்என்எஸ் வேலை செய்யுது, அப்புறம் பிஎஸ்என்எஸ்னா என்ன, எஸ்என்எஸ்னா என்ன, சயின்டிஃபிக்காக அவருக்கு எப்படி புரியும். அதுக்கப்புறம் நம்ம சந்துரு ஐயாவை மிஸ் பண்ணுறேன். அவரோட அந்த காக்னேட்டிவ் வேர்ல்டு அவரோட அதாவது அவங்க சயின்டிஃபிக் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு எப்படி புரியும், ஆனந்த் ஐயா அந்த சயின்டிஃபிக்காக சொல்கிறது எல்லாம் புரிய வச்சு 26 ஜனவரி 6 ஞானம் அடைஞ்சிட்டாரு. மறுநாள்லேருந்து அவரோட அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காருன்னா அவர் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அந்தளவுக்கு ஹாப்பிக்கு போயிட்டார். அவரோட அந்த பழைய இது வந்துருச்சு, அவருக்கு கிடச்சிருச்சு, அந்த சந்தோஷம் திரும்ப வந்துருச்சு அவருக்கு. அது அவரே சொல்வார். அவர் இன்றைக்கி ஞானி ஆகிட்டார். நான் மெயினாக வந்தது அது ஞானி ஆகிட்டார். சரி, இது ஐயாவோட ஐயாட்டையே இது ஒரு இருந்தாலும் ஒரு டவுட் வந்துடக்கூடாது. ஆமாயா அது புரியணும்யா. அதான் உயிர் இருக்கணும், அறிவு இருக்கணும். மகரிஷி சொல்கிற மாதிரி உயிர் இருக்கணும், அறிவு இருக்கணும். அது புரிஞ்சிக்கிற அது முத புரிஞ்சிக்க முடியாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது புரியும். நம்ம திரும்ப 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 இந்த கவுன்சிலிங் கொடுக்குறாங்களே ஐயா, எந்த நைட் அடித்தாலும் ஃபோன் அடித்து பேசுகிறீங்களா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் தெளிவடைஞ்சார். சரி, அவர் வர்றதுக்கு ஓகே, நான் அங்கேயே புக் பண்ணிட்டேன். எனக்கு பிரச்சனை ஒரு 2 நாளாக தான், எதனால் ஆச்சு, என்ன அல்சரா என்னன்னு தெரியல, அது போய் பார்த்துக்கலாம். அதுமே ஐயாவோட புரிதல் இருக்கணும். என்னை பார்த்தா கொஞ்சம் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஏதாவது நான் பயந்தமாக இருக்கேனா. இதே பழைய ஆளாக இருந்தால் நான் வீட்டில் உட்காந்துருப்பேன், திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கவே மாட்டேன், வீட்லேயே படுத்திருப்பேன். பிபியா என்னடா பண்ண அந்த பழைய ஜோனுக்கு போயிருப்பேன். ஐயா எங்கேயும் திரும்ப ஐயாவோட வாயால் அவர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா, இப்போ வீட்டில் அவங்க மாமியார் கூட சொன்னாங்க, இப்படி தான் நீ இதுக்கு முன்னாடி 1 இயர் முன்னாடி அவருக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, புத்தர் அடைஞ்ச ஞானி மாதிரி அவர் எப்படியோ வெளியே வந்துட்டார். அவருக்கு இந்த ஸ்மாஷர் சாரோ புக்கெலாம் கொடுத்தேன், அவர் அந்தளவுக்கு டீப்பாக அதை படிச்சிக்கல 1 இயர் பேக்கில். ஆனால் அதுக்கப்புறம் 1 இயர் பேக்கில் நல்லா இருந்தார். இப்போ திரும்ப அதே மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டார். அதான் அந்த புத்தர் அடைஞ்ச கரெக்ட் தானேயா, புத்தர் அடைஞ்ச ஞானி மாதிரி எப்படியோ அது வெளியே வந்துட்டார். அந்த எமோஷன்லேருந்து திரும்ப ஆயிட்டார். அதான் இப்போ திரும்ப வந்து நான் சொன்னேன், அவர் அந்த அர்ஜுனோடனோட பையன் அபிமன்யு வந்து சக்கரவியூகத்தில் போயிட்டான், திரும்ப வெளியே வர அவனுக்கு வழி தெரில. நான் தான் அவங்க அம்மா அவங்க மாமியார் சொன்னாங்க திரும்பியும் ஆயிட்டாம்னா பயந்தாங்க. நான் சொன்னேன், 100% இனிமேல் மனசில் அவளுக்கு பிரச்சனையே இருக்காது. அவர் வந்து இப்போ எப்படி வெளியே வரணும்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு சொல்லி கொடுத்தாச்சு. குரு இருக்காரு, அவர் வாயாலேயே கன்ஃபர்மேஷன் அடித்து ஒரு சீல் குத்தியாச்சின்னு சொன்னால் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மனசை பற்றி நீங்கள் எட்டி பார்க்க வேண்டாம். உடம்புல ஏதாவது உபாதை இருந்தால் அதுக்கு நான் மகரிஷியோட இதில் அவரை 1ஆம் தேதியிலேருந்து போக சொல்லி எக்ஸசைஸுக்கு உடம்பையும் பார்த்துக்கணும் இல்லையா, அது போக சொல்லியிருந்தேன். அடுத்து அவரே பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் முன்னாடி இருக்கிற ஞானி சுரேந்தர், மதுரையிலேருந்து. அவர் மச்சா சொன்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் ஒன்று சொல்லிடுறேன். என்னோடய பிஸ்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு முன் வந்து நான் வந்து காலையில் 10 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுவேன், நைட்டு 10:30 க்ளோஸ் பண்ணுவேன், வீட்டுக்கு போகிறதுக்கே நைட்டு 12 மணி ஆயிரும். அதே மாதிரி சண்டேவும் பார்த்திங்கன்னா சண்டேவும் க்ளோஸ் பண்ண மாட்டேன், சண்டேவும் காலைல 10 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 4-5 மணி வரை வச்சுருப்பேன். வீட்டில் அம்மா ஒய்ஃபு எல்லோரும் கற்றுவாங்க, ஏன்டா சண்டேயாவது 1 நாள் லீவ் விடுறா, மற்ற நாள்லாம் தர, சண்டே 1 நாளாவது லீவ் விட்டு கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் இல்லைன்னா ஃபுல்லாக வேலைன்னே இருந்தேன். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க் ஆல்காஹாலிக்னு சொல்லலாம். அந்த மாதிரி வேலை மட்டும்தான், குடும்பம் கூட அப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு வேலை தான், அந்த மாதிரி இருந்தேன். இது வந்து கோவிடுக்கு முன். இப்போ கோவிடுக்கு பின் வருவோம். கோவிடுக்கு அப்புறம் கோவிட் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, பிஸ்னஸோட லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறிடுச்சு. அதாவது ஒரு 15 இயர்ஸாக கடை வச்சுருக்கோம், எல்லாருமே எங்களை நம்பி க்ரெடிட் கொடுப்பாங்க, ஒரு 15 டேஸ் 30 டேஸ் அந்த மாதிரி. கோவிடுக்கு முன் க்ரெடிட் கொடுத்த ஆளுங்களே கோவிட் வந்தோடனே அவங்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அவங்க மேலே தப்புன்னு சொல்ல வரல, அவங்களுக்கும் ஒரு பயம். ஏன்னா எல்லாருமே பேமெண்ட் கொடுத்தா தான் பொருளே கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. அது வந்தோடனே தான் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, பயங்கரமாக பிஸ்னஸ் மேலே ஒரு பெரிய வெறுப்பே வந்துருச்சு. அவ்வளோதான், இனிமேல் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படி இப்படின்னு நினச்சி பயங்கர டிப்ரெஷனில் போய் 2 பிரான்ச் இருந்துச்சு. ஒரு பிரான்ச்சே க்ளோஸ் பண்ணி இன்னொரு பிரான்ச் மெயின் பிரான்ச்சையும் க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா என்னால் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக இழந்துட்டேன். ஃபினான்ஷியல் பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் எனக்குள்ள ஒரு மன என்ன சொல்கிறது மன அமைதியாக தொலைச்சிட்டேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அவர் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னு தெரில சரியாயிட்டேன்.
ஆனால் திருப்பி அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி இதே ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. அவர் புக்கெலாம் அனுப்புனார், எனக்கு கொரியர் அனுப்புனார், ஸ்மாஷியர் சாரோஸ் ஐயா புக் அனுப்புனார். அது அப்படியே நான் இப்போ எங்கே அவர் வாங்கும்போது எங்கே கடையில் ஓரமாக வச்சுருந்தேனோ அங்கேயே தான் கிடக்கு. இன்ன வரைக்கும் நான் அது ஓப்பன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன்னா அந்த நேரம் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு, புக் படிக்கவோ படம் பார்க்கவோ எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு 10 நாளுக்கு அப்புறம் சண்டே அவர் சொன்ன மாதிரி வீட்டில் நான் சூசைட்லாம் ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சரி இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த விஷயம் வந்து என் தம்பி மூலியமாக ஃபேமிலி மூலியமாக அவருக்கு போகுது. அவர் உடனே எனக்காண்டி அவரோட கடையை விட்டுட்டு ஒரு 15 நாளுக்கு மதுரைக்கு வராரு. வந்து ஒரு 3 நாள் நானே ஏற்கனவே குழப்பத்தில் தான் இருந்தேன், என்ன பண்ணணும், வியாபாரம் பண்ணவா. நான் 3 நாள் வந்து தாட் திங்கிங் போட்டு போட்டு நானே டென்ஷன் ஆகிட்டேன். யாரா இவன், நானே குழப்பத்தில் இருக்கேன், வந்து என்ன வேற குழப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சரின்னு. அதுக்கப்புறம் சரி மெதுவாக சரி வாங்க இனிமேல் இவர் தாட் திங்கிங் ஆரம்பித்தோடனே டீ கடைக்கு போயிடுவோம், டீ கடைக்கு நானும் அவர் போயிடுவோம். நான் சிகரெட் அடிப்பேன், அவர் டீ குடிப்பார். நான் அடிச்சுக்கிட்டே தாட்டு திங்கிங்கு சரி நீ பேசுகிறா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் இதே மாதிரி ஒரு 5 நாள் போச்சு. அதுக்கப்புறம் 6வது நாள்லேருந்து சரி மனசு ஏதோ சொல்ல வரான், கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலாக 1 வாரத்துக்கு அப்புறம் தான் புரியுது, தாட்டுனா வேறு திங்கிங் வேறுன்னு. நான் சரி ஏதோ வளர்றாரு போல் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 6வது நாள்லேருந்து புரியுது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஒரு 1 வீக் கழிச்சு எனக்குள்ளே நான் பயங்கர ஃபீல் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டேன். இப்போ திருப்பி பழையபடி மாதிரி கோவிடுக்கு முன்னே இருந்த மாதிரியே நான் கடைக்கு ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன், சண்டே ஃபுல்லாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொன்று சொல்ல வர, இதிலேருந்து மெயினாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த அன்பே சிவத்தில் கமலாசனே சொல்லியிருப்பார், அடுத்த வினாடிகளில் ஆச்சரியங்கள் ஒளிந்திருக்கும் இவ்வுலகில் எனக்கு ஆக்சுவலாக நார்த் இந்தியன் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக வரும். அடுத்த வினாடிகளில் ஆச்சரியங்கள் ஒளிந்திருக்கும் இவ்வுலகில் எல்லோரும் உங்களை சந்தித்தது கூட அப்படி ஒரு ஆச்சரியம்தான். ஆச்சரியம் நிறைந்த இவ்வுலகில் மேல் நம்பிக்கை வைத்து நான் பயணிக்கிறேன், நீங்களும் பயணிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும் இவரை பற்றி என்னென்னா, காலையில் என்னை தனியாக கூப்பிட்டு போனார், போயிட்டு ஒரு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னாரு. சொல்லுங்கன்னே நானும் எங்கள் மச்சானும் ரெண்டு பேருமே ஃபவுண்டர் ஆகிறோம் அப்படின்னாரு. அப்படியே ரொம்ப மகிழ்ச்சிங்க என்ன. ஆனால் அது வந்து நீங்கள் ஸ்டேஜில் சொல்லக்கூடாது, எது அனௌன்ஸ் பண்ணாதீங்க, நீங்கள் பேரும் சொல்லாதீங்க. ரெண்டு பேர் விரும்புகிறாங்க, பேர் தெரிவிக்க விரும்பாத ரெண்டு பேர் விரும்புகிறாங்க மட்டும் சொல்லி நீங்கள் போட்டுருங்கன்னாரு. சரிங்க பண்ணிடுறேன். ஏன் அப்படி சொல்கிறேங்க என்ன, இல்லை என் மச்சான் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கு, அப்படி உடனே செலவு பண்ணுறதுன்னா ஃபீல் பண்ணும் அப்படி. ஆனால் எனக்கு வந்து ஃபவுண்டர் ஆகணும்னு தோணுது அப்படின்னாரு. ஓகேங்க என்ன. இவங்க அதுக்கப்புறம் போயிருக்கிறாங்க, இவர் போய் நம்ம இப்படியே ஃபவுண்டர் ஆகிட்டா பரவாயில்லன்னு இவர்கிட்ட பேசியிருக்காரு. இவர் அப்படியா, அப்புறம் வந்து இதை இவருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இவர் இவ்வளோ தரம் பண்ணார். ஆனால் அவருடைய விருப்பமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபவுண்டர் ஆகணும், நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்ம ஃபவுண்டர்லாம் சொன்னோடனே இவர் ரொம்ப குஷி ஆகிட்டார். அவர் வந்து இவர் ஏன்ட்ட வந்து நாங்கள் ஃபவுண்டர் ஆகிறனாரா, இதை தானே இவர் சொல்ல வேணாம்னு சொன்னார் அப்படின்னு இவரை பார்த்தேன். ஓ, அவர் வந்து ரெண்டு பேருமே ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சுருக்காங்க. அது வந்து எப்படி கான்செப்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த பங்களிப்பும் மிகப்பெரிய உதவி. நீங்கள் இந்தளவு வெளியே வந்ததுக்கு எனக்கு வந்து இந்த முகாம் சக்ஸஸ் ஆகிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அது நடந்துருக்குதுங்கும் போது தான் இந்த முயற்சியை இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் பல பேர் கொண்டு போகணுங்கிற ஆர்வம் வருது. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. என்ன ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன் சாரை பற்றி. அந்த பாலைவனத்து கதை உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஆக்சுவலாக ஒரே ஒரு சின்ன கதை. ஒரு பாலைவனத்தில் ஒரு ஆள் நடந்து போயிட்டே இருக்காரு, நடக்கிறாரு 5 மணி நேரம் நடக்கிறாரு, 6 மணி நேரம் நடக்கிறாரு. பயங்கரமாக வெயில் அடிக்குது, வெயில் அடித்து அவருக்கு தாகம் வருது. அப்படிங்கும்போது சரி கொஞ்சம் முன்னாடி நடந்து எங்கேயாவது பார்ப்போம், தண்ணி எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்காரு. ரோட்டில் அங்கே பாலைவனத்தில் யாருமே இல்லை. அவரே டென்ஷன் ஆகி சரி இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்கிறாரு. கடைசியில் அவ்வளோதான், மயங்கி விழுந்து ஆள் போகிற நிலைமைக்கு வந்துடுறாரு. இப்போ தண்ணி அவருக்கு கிடைக்கலன்னா அவ்வளோதான், ஆள் அவ்வளோதான், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருப்பார், அதுக்கு மேலே அவ்வளோதான், அவரால் எடுக்கவே முடியாது அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு உருவம் தெரியுது. சரி யாரான்னு பார்த்தா ஒரு ஆள் வராரு. உடனே ஆள்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி இல்லைங்க, பயங்கர தாகமாக இருக்குது, அவ்வளோதான், சாகர நிலமில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆள், இந்தா இருக்குப்பா கிணறு, நேராக போய் ரைட் எடுத்தோடனே கிணறு இருக்குது அப்படிங்கிறாரு. சரின்னு அவர் நடந்து கிணறுக்கு போயிடுறாரு. கிணறுக்கு குடித்தோடனே தண்ணி குடித்தோடனே அவருக்கு உயிர் வந்துடுது. இப்போ இதிலேருந்து நான் ஆக்சுவலாக சொல்ல வர்றது என்னென்னா, இதில் இந்த
இப்போ அவர் தண்ணி குடித்து உயிர் வாழ்ந்தனால இந்த புண்ணியம் வந்து கிணறு கட்டினாளுக்கு சேருமா இல்லை வழி கட்டினாளுக்கு சேருமா? நான் கூட ஆக்சுவலாக இது ஒரு குவெஸ்டின் நான் கேட்குறேன். வழிகாட்டினாள். இப்போ நம்ம ஐயா வந்து கிணறு கட்டினாள், இப்போ சார் வந்து வழி காட்டினாள்.